தமிழ்நாடு லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை எழும்பூர் இச்சா மைய வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் வித்யாதரன் அவர்கள் தலைமை வகித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது, பெண்களுக்கு உரிமை தொகை 1000 வழங்குவதாக தமிழக அரசு அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பெரியாரின் 100 விழா ஆண்டுதோறும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது, தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், சமூக நீதிக்காக 50 காலம் போராடிய ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களுக்கு பாரத ரத்ன விருது வழங்கிட வேண்டும் என்றும், அதேவேளையில் அவருக்கு சிலை அமைத்திட வேண்டும் என்றும் கூறினார். அதுமட்டுமின்றி காந்தி ஜெயந்திக்கு அரசு மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிப்பது போன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்தநாள் அன்றும் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அரசியலில் ஒரு இளம் புயலாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய தலைமையில் இயங்கும் லோக் ஜனசக்தி கட்சியின் தமிழ் மாநில செயற்குழு இன்று நடைபெறுகிறது. இந்த செயற்குழுவில் முக்கியமான தீர்மானங்கள் இயற்றப்பட இருக்கின்றன. இதில் முக்கியமாக பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் அளித்த தமிழக அரசையும், அதே நேரத்தில் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படும் தந்தை பெரியார் அவர்களின் வைக்கம் 100 ஆண்டு தொடக்க விழாவை இந்த ஆண்டு முழுவதும் வைக்கம் விழாவாக நடத்த தந்தை பெரியாரை கௌரவிக்கும் வழியில் நடத்த இருக்கும் இந்த தமிழக அரசை இந்த செயற்குழு பாராட்டுவதுடன், சமூக நீதிக்காக தனது வாழ்நாளில் 50 காலம் போராடிய ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கவும், அவருடைய சிலையை தமிழகத்தில் தமிழக அரசு சார்பாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த செயற்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் காந்தி ஜெயந்தி அன்று மதுக்கடைகளை பாபா சாஹேப் என்று அன்றும் மதுக்கடைகள் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் இந்த செயற்குழு கேட்டுக் கொள்கிறது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொது செயலாளர் பிரபாகரன், பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி, பாராளுமன்ற குழு தலைவர் ஜனனி மகாலிங்கம், மாநில பொது செயலாளர் ஜி சதீஷ், துணைத் தலைவர் விஜயகுமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனா்.